ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபேமஸான ரெண்டு பர்சன்ஸோட, அதுவும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டனால இந்த நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் வனிதா விஜயகுமார், கவிதா விஜயகுமார், நிக் நேம் இவங்களை வின்னி, நிதா அண்ட் வனிதாக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்களை கவி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, வனிதா ஆக்ட்ரஸ், ப்ரொடியூசர், ஆண்டர்பிரனா, யூடியூபர் அண்ட் ரைட்டராக இருக்காங்க. கவிதா ஆக்ட்ரஸ் அண்ட் பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க. ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே ஒரு நடிகர்லேயே ஒரு செவ மாசான நடிகர் விஜயகுமார் அவங்களுடைய பொண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வனிதா பிக் பாஸ் மூலம், அதை தவிர அவங்க பண்ண மூணு மேரேஜ், அதில் வந்த ப்ராப்ளம்ஸ், இது மூலமாகவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், வனிதா 5th October 1980 சென்னையில் பிறந்திருக்காங்க. கவிதா 1967 சென்னையில் பிறந்திருக்காங்க. இப்போ வயசு வனிதாக்கு 42, கவிதாக்கு 56 ஆகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வனிதா சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, கவிதா அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு கியூட் சிஸ்டர்ஸோட மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது யாரை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன், ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதா 168 சென்டிமீட்டர், கவிதா 167 இருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா, வனிதா 70 கேஜி, இவங்க 79 கேஜி இருக்காங்க. ஹேர் கலர்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்குமே ப்ரௌன் கலர்ல இருக்குங்க. ஐஸ் கலர்னு பார்த்தீங்கன்னா, வனிதாக்கு பிளாக் கலர்லையும் கவிதாக்கும் பிளாக் கலர்ல தாங்க இருக்கு. அண்ட் இப்போதான் ரீசெண்டாக கவிதா அவங்களுடைய தங்கச்சி பொண்ணு தியாதிலன் வெட்டிங் சூப்பராக நடந்துட்டு இருந்துச்சு. அதில் விஜயகுமாருடைய ஒட்டு மொத்த ஃபேமிலியுமே சேர்ந்து அவங்களுடைய மேரேஜை திருவிழா மாதிரி கொண்டாடி தீர்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். பட் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேரேஜுக்கு கூட நம்ம வனிதாவை கூப்பிடலங்க. அதுதான் ரொம்பவுமே கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், வனிதா அவங்களுடைய அம்மா நேம் மஞ்சுளா, கவிதா அவங்களுடைய அம்மா நேம் முத்துக்கண்ணு, அப்பா விஜயகுமார். ஆல்ரெடி சொன்ன மாதிரியே விஜயகுமாருக்கு ரெண்டு ஒய்ஃப், ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு தான் கவிதா, செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு தான் நம்ம வனிதா. வனிதாக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆகாஷ், ராஜானந்த், பீட்டர்பால் அப்படிங்கிற மூணு டைம் மேரேஜ் பண்ணி இப்போ சிங்கிளாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு விஜய், ஸ்ரீஹரி, ஜோவிகா, ஜெயலலிதாங்கிற மூணு பசங்க இருக்காங்க. பட் ஆனால் ரெண்டு பெண் குழந்தைய தான் அவங்க கூட இருக்காங்க. கவிதாக்கு சங்கர் அப்படிங்கிறவங்க கூட மேரேஜ் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ரெண்டு பசங்கன்னு சொல்லிட்டு மூணு பசங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதா எஸ்டி கேப்ரியல் ஸ்கூல் சென்னையில் படிச்சிருக்காங்க, கவிதா கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. காலேஜ் எல்லாம் போனதில்ல, ஸ்கூலோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வனிதா அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதா இன்ட்ரடியூஸ் ஆனது அவங்க ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்திருக்காங்க. அவங்களுடைய செகண்ட் ஒய்ஃப், அதாவது மஞ்சுளா ஒய்ஃப் பொண்ணான வனிதா, ஸ்ரீதேவி, பிரீதா மூணு பேருமே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மஞ்சுளா பொண்ணுங்க தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல. இவங்களோட ஒரே ஒரு ஃபிலிம் கூலி, இதில் சரத்குமார் சிஸ்டரோட நடிச்சிருப்பாங்க. நம்ம வனிதாக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சந்திரலேகா 1995 சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து, அதுக்கப்புறம் டிவி சீரியல்னு சொல்லிட்டு இதுலயே இருக்காங்க. இவங்க கவிதாகட்டும் அனிதாகட்டும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராமல் மேரேஜ் பண்ணிட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப்குள்ளே போயிட்டாங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் இன்ஃபர்மேஷன், ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதாக்கு பிடிச்சது ரஜினிகாந்த், கமல், விஜய், கவிதாக்கு ரஜினி அண்ட் சிவாஜி பிடிச்சிருக்கு. ஆக்ட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அண்ட் சிம்ரன். இவங்களுக்கு பிடிச்சது ஸ்ரீதேவி, நயன்தாரா. ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதாக்கு பிடிச்ச இடம் பாரிஸ், லண்டன். இவங்களுக்கு ஜெர்மனி. ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதாக்கு பிடிச்சது நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ், கவிதாக்கு பிடிச்சது சவுத் இந்தியன் அண்ட் இட்டாலியன் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சோஷியல் மீடியாலேயே இருப்பாங்கங்க இவங்க, அதுலேயே அவங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். கவிதாவை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங், ட்ராவல், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. டோட்டல் மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதா 20 மூவிஸ், 5 சீரியல் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, கவிதா அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதா 15 lakhs to 3 crores வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க, கவிதா 30 lakhs to 2 crore வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதா கிட்ட 355 crores, கவிதா கிட்ட 550 crores இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.